பள்ளியில சமையல் இன்னைக்கு நாங்க பாக்க போற டிஷ் வந்து தட்டவடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் உளுந்து நாலு மஞ்சள் ஊற விட்டது நாலு கப் வெள்ளை மா புளிக்காதது ஒரு வெங்காயம் சிறிதாக நறுக்கியது 50 கிராம் வெட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் பட்டர் கருவேப்பிலை தேவையான அளவு பன்னீர் கலப்பதற்கு உப்பு தேவையான அளவு இப்போ பாருங்க இது 4 கப் இந்த நார்மல் மா புளுக்காது அவிக்காத மா பச்சை மா அதுக்குள்ள ஒரு கப் உளுந்த போடுறேன் உளுந்து 50 கிராம் வெட்டு மிளகாய் தூள் குறைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குறையது வேண்டாம் குறைய கூட வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் தட்டை வடை அதில் பொரிஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கும் இது பெருஞ்சீரகம் அதை கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த இது இருக்கு பட்டர் வந்து இந்த வடை சில வேலை அந்த பச்சைமா போட்டு செய்ய ஒரு மாதிரி வாரது கடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டால் ஒரு ஒரு இவ்வளோ பட்டர் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும் வடை செய்து பாருங்கள் அப்படி பட்டர் போட்டு மற்றது அவிக்காத மாதிரி தான் போடணும் இதுக்கு மற்ற தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு பச்சை தண்ணிலாம் குழைக்கிறது ஒன்றும் சூடாக தேவையில்லை எல்லாத்தையும் முதல் கலந்துட்டு பச்சை தண்ணியில் குழைக்கிறது நான் இருக்க கலக்கிறேன் பாருங்க பாருங்கள் இப்போ எல்லாம் உப்பு இந்த தூள் இந்த பட்டர் எல்லாம் சேர்த்து இப்படி மாவோட சேர்த்தாச்சு இப்போ சும்மா பச்சை தண்ணியை விட்டு இந்த உங்களுக்கு இந்த பிடிக்கிற பதம் தெரிகிற மாதிரி இந்த தட்டுப்படி எப்படி தட்டுறேன்னா மிஷினில் தட்டுறேன் இல்லை கையால் தான் தட்டி போடுறேன் நான் எனக்கு அது அந்த மிஷினில் தட்டினா ஆக மெல்லிசாக வருமென்ட்டு நான் மிஷினில் தட்டுறேன் இல்லை கையால் தான் தட்டுறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி குழைக்கிறேன் பாருங்கள் குழைக்க இங்கே பாருங்கள் இப்படி கையில் ஒட்டாத மாதிரி இந்த மாவை குழைச்சி முடிக்கணும் இங்கே இப்படி கையில் ஒட்டே இல்லை பாருங்கள் ஒட்டாட்டி தான் இந்த வடையை தட்டி போடலாம் நான் எண்ணெயோ தண்ணியோ ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை கப்பட தட்டைகளை கையில் சும்மா தட்டிட்டு தான் போடுறது நீங்கள் விரும்பினா மிஷின் இருக்கிறாக்கள் அதில் உருண்டையை வச்சுட்டு இப்படி அமைத்தான் சரியாக வரும் ஆனால் நான் வந்து இப்படி தான் போடுவேன் நீங்கள் நான் போடுறத பாருங்கள் முடிஞ்சால் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இறங்க இப்போ சட்டியை கொதிக்க வச்சு எண்ணெயை விடுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டால் நல்லது அது தட்டி பொரிகிறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் விடுங்க விட்டுட்டு இப்போ தட்டி போடுறேன் எண்ணெய் கொதிச்சாப்புல தட்டி போடுறேன் இங்கே பாருங்கள் இப்படி இப்படி உருண்டையாக உருட்டி ஒரு பேப்பரில் வையுங்க அப்படி ஊட்டிட்டு இந்த கையில் ஒட்டாத மாதிரி உருண்டை அந்த மாதிரி தண்ணியை அளவாக விட்டு குழைக்கணும் முதல் அப்போ இப்போ இது இது இந்த உருண்டையை தட்டுறேன் கையால் தான் பாருங்கள் எப்படி தட்டுறேன்னு நான் உண்டு தண்ணியும் பாவிக்கல எண்ணெயும் பாவிக்கல தட்டுறதுக்கு இப்படியே தட்டி எனக்கு அந்த மெல்லிசா ஆக மெல்லிசா விடுறத விட இப்படி வர்றது நல்ல வடை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் எப்படி இங்கே இப்படி தட்டுறேன் கையாலே தட்டி ஒரு வேறு ஒன்றும் பாவிக்கவும் இல்லை எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை அந்த குழைச்சதோடையே இப்படி செய்ய நல்லா வரும் இப்படி தட்டி நான் போடுறேன் பாருங்க இப்போ பாருங்க இப்போ எல்லாம் ஓரளவு தட்டியாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெயும் கொதிச்செடுத்து இப்போ இதை கடைசியாக தட்டிட்டு நான் போடுறேன் எப்படி இந்த வடை வருதுன்னு பாருங்க கையால் தான் செய்கிறேன் இப்படி ஓகே நல்ல சத்தம் வர இந்த வடையை எடுத்தால் நல்ல டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லா சாப்பிடக்கூடியதாக இருக்கும் செய்து பார்த்தேன் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க பாருங்க இப்போ இப்படி பொரியுது இதை அப்புறம் திருப்பி விடுங்க கொஞ்சம் ப்ரௌன் கலராக வேற ஒரு வேறு கலராக மாற எடுக்கலாம் நல்ல சத்தம் போடும் இந்த வடையும் சில கலண்டும் சத்தம் வந்தால் நல்லதாக வந்துருக்கண்டு இந்த பாருங்க இப்போ இந்த வடை எப்படி வந்திருக்கண்டு நல்ல நல்லா பொறிஞ்சு நல்ல சத்தத்தோடு வந்துடுது
கூடவே சத்தம் கேக்குது பாருங்க எப்படி நல்லா வந்துருக்கு பாருங்க சூடான சுவையான கட்டவடை ரெடி.